தமிழ் தடம் இது தமிழரின் தடம். இன்றைய காணொளியில் பொற்பனை கோட்டையில் நடைபெறும் அகழாய்வுப் பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். புதுக்கோட்டை அருகே பொற்பனை கோட்டை கிராமத்தில் சங்க காலத்தில் கோட்டை இருந்ததற்கான தொல்லியல் அடையாளச் சான்றுகள் கிடைத்துள்ளன. இதையடுத்து அப்பகுதியில் தமிழக அரசின் சார்பில் அகழாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 10 குழிகள் தோண்டப்பட்டு அதிலிருந்து பொருட்கள் கண்டெடுக்கப்படுகிறது. இதுவரை வட்ட சில்லுக்கள், கெண்டி மூக்குகள், கண்ணாடி வளையல்கள், சுடுமண் விளக்கு, எலும்பு முனை கருவி, தங்க அணிகலன் உட்பட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதில் தங்க அணிகலன் கிடைத்தது வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மூக்குத்தி அல்லது தோடாக இது இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் துளையிடப்பட்ட பானை ஓடுகள் 7 எண்ணிக்கையில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொற்பனை கோட்டையில் அகழாய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார், மகாதேவன் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது அரிய பொருட்கள் குறித்து அகழாய்வு இயக்குனர் தகதுரை விளக்கி கூறினார். தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை நீதிபதிகள் பார்வையிட்டனர். முன்னதாக அகழாய்வுப் பணிக்கு நிலம் வழங்கியவர்களை நீதிபதிகள் பாராட்டி சிறப்பித்தனர். தமிழ்தடம் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.